ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பிஎம் பெட் ஃபார்ம். நான் உங்கள் பாலா. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, நான் என்னென்ன கற்றுக்கிட்டு இந்த பெட் ஃபீல்டில் நான் இந்த அளவுக்கு நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறத ஒரு சின்ன வீடியோ. யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க, முழுசும் பாருங்கள். உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருப்பேன். இப்போ பார்த்துட்ருக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஈரோட்டில் நான் அமைச்சிருக்கிறேன். இதை நான் அமைக்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் நான் காத்துட்டு இருந்திருக்கேன். என்ன நான் சொல்கிறேன், இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய பேர் பார்த்திங்கன்னா பாலமுருகன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியறதுக்காக என் பேர் பாலமுருகன். நான் ஈரோடு டிஸ்ட்ரிக், நான் அரியலூர் டிஸ்ட்ரிக் ஆக்சுவலாக. இப்போ நான் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் பிடி மாஸ்டராக தான் வேலை செஞ்சிட்ருக்கிறேன். என்னோடய ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ இந்த கொரோனா டைமில் பார்த்திங்கன்னா பெட்டுலேயே இறங்கிட்டேன். எனக்கு இந்த பெட்டு வந்து நல்லா கை கொடுக்குது. எப்படி கை கொடுக்குதுன்னா, மொதல் நான் வளர்க்கும் போது பார்த்திங்கன்னா கோழி குஞ்சிலேருந்து தான் நான் வளர்க்க ஆரம்பித்தேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நாய் வளர்க்குறது எங்கள் வீட்டில் சப்போர்ட் பண்ணிட்டாங்க. அதுதான் இவங்க ஜாக்கி, பின்னாடி நிற்கிறாங்க பார்த்திங்க. அதுக்கப்புறம் மீன் தொட்டி வாங்கி வச்சேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் பாட்டி தான் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஓகேங்களா, எங்கள் அப்பா எனக்கு சப்போர்ட்டே பண்ணலை. இவங்க தான் எங்கள் பாட்டி, எங்கள் அப்பாவோட அம்மா இவங்க இந்த கொரோனா டைமில் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் பொம்மேரியன் நாய் ஒன்று செலக்ட் பண்ணேன். அது நாட் நாய், இது பொம்மேரியன் செலக்ட் பண்ணேன். இவன் தான் என் உயிர் நண்பன். இந்த பயலால் தான் நான் வந்து இந்த அளவுக்கு நான் நல்லபடியாக இருக்கிறேன். இவனும் செலக்ட் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்தோம். இவன் நான் தான் போனோம். இது அவனோட புறா ஃபேன்டைலு, அதுக்கப்புறம் வாத்து. இது ரெண்டுமே அவனோட ப்ரீடு. அவன் புறா வாங்கி வளர்ப்பான், அதிகமாக வாங்கி அவனும் லாஸ் ஆகியிருக்கிறான், நானும் லாஸ் ஆகியிருக்கிறேன் பேர்ட்ஸில். எங்களுக்கு எதனால் லாஸ் ஆகிடுச்சுன்னா, எங்களுக்கு முன் அனுபவம் கிடையாது. யாரும் எங்களுக்கு சொல்லி கொடுக்க கைட் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது கைஸ், அதனால தான். அதுக்கப்புறம் நாய் தான் உற்பத்தி பண்ண பார்த்தோம். அதுக்கப்புறம் சேசி லேபு ஒன்று வாங்கினோம். லேபு தான் இவங்க, இவங்களுக்கு சேசி. இவங்களுக்கெல்லாம் நான் நெட்லேருந்து தான் பேர் எடுப்பேன். மூணு பேரும் ஒரேமாரி இருக்கணும்னு ஜாக்கி, சேசி, ரோசி அப்படின் தான் பேர் ரெடி பண்ணோம். இவங்க தான் அவங்க. இவங்க எனக்கு நல்லா கை கொடுத்தாங்க. 2-3 ஹீல்டு எடுத்தேன் இவங்கள்ட்டேருந்து. பேர்ட்ஸு பிஜிஎன்லலாம் பார்த்தீங்கன்னா முன் அனுபவம் இல்லை எங்களுக்கு. கோழியிலலாம் எங்களுக்கு இருந்தது அதிகமாக. அது மேய்ச்சலுக்கு போகிறதுனால எங்களுக்கு ஒன்றும் தெரிஞ்சிக்கல. இந்த இதில் ஃபீல்டில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு முன் அனுபவம் இல்லாமல் இருந்தோன்னே யாரும் கைட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அதனால் நாங்கள் கொஞ்சம் அதிகமாக லாஸ் ஆகிட்டோம். அந்த லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நான் இந்த பதிவு பண்ணுறேன். நீங்கள் வளர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, முதல்ல எடுத்தோன்னே ஒரு அனுபவம் வேணும்னா, நீங்கள் ஒரு 4 பெட்டு ப்ரீடர்கிட்ட போய் பெட் ஃபார்மை போய் விசிட் பண்ணுங்கள். அவங்கள்ட்டேருந்து சின்ன சின்ன விஷயத்தை கேட்டுக்கோங்க. இதுதான் என்னோடய முதல் கேஜி. இது கோழிக்கு அடித்த கேஜி. நானே கேஜி மேக் பண்ணுறதுனால நம்ம கேஜி எல்லாமே அடிப்போனா, இதெல்லாம் என் இஷ்டத்துக்கு நான் அடிச்சுக்கிட்டேன். நீங்கள் வந்து பெட் ஃபார்முக்கு போய் பாருங்கள். எல்லாரோட ஃபார்மோடையும் கேட்டு அவங்க முன் அனுபவத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அவங்கள்ட்ட கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு பெரிய ஒரு ஃபார்ம் உருவாக்க முடியும். ஆனால் நீங்கள் உருவாக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு 10 பேர் வாங்கி முதல்ல ஒரு சாம்பிளுக்கு வளர்த்து பாருங்கள். அப்போனா தான் உங்களுக்கு தெரியும். எதுலையாக இருந்தாலும் சரி, கோழியாக இருந்தாலும் சரி, இல்லை விலங்குக பறவைகள்லேருந்து விலங்குக்கு போனாலும் சரி, எதாக இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன ஐட்டமாக வாங்கி வளர்க்க பாருங்கள். இப்போ வர வீடியோ பார்த்து பயந்துடாதீங்க. இது வந்து பாம்பு. இது ஏன் நான் போட்டேனா, எனக்கு வேறு வீடியோ இல்லை. சின்ன வயசில் நான் இதெல்லாம் வீடியோ எடுத்துருக்கிறேன். சின்ன வயசு அவங்க பார்த்தீங்கன்னா யாரும் பயப்படாதீங்க. சும்மா நான் வந்து காட்டுக்கு போகும்போது வீடியோ எடுத்தேன், 2 பாம்பு சேர்ந்தது அதுதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஈடுபாடு. ஏன்னா நான் சிம்மராசி, அதில் எனக்கு ரொம்ப ஈடுபாடு. எதுக்காக விலங்கு வளர்க்குறேன்னு அதுலேயும் ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நமக்கு வர வேண்டிய துன்பங்கள் எல்லாமே அதுக்கு போய் சேர்ந்துருது. இதுக்கு நான் 100% உண்மைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எங்களுக்கு வர வேண்டிய துன்பம், எனக்கு வர வேண்டிய துன்பத்தை எல்லாத்தையுமே நிறைய பேர்ட்ஸ், நிறைய விலங்குகள் தான் அதை ஏற்றுக்கொண்டு இருக்குது. ஏன்னா நிறைய நான் பார்த்துருக்கிறேன். எனக்கு 8 வருஷத்துக்கு பேர்டுலாம் திடீர்னு நல்லாயிருக்கும், திடீர்னு இறந்து போயிடும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கதை சொல்லிடுறேன். எங்கள் வீடு குடி போகிறதுக்கு முன்னாடி 21 நாள் முன்னாடி நான் கோழிக்கு அடை வச்சேன். 21வது நாள் முட்டை பொரிக்கணும் அப்படின்னு. அந்த 20ஆம் தேதி நைட்டு நான் போய் பார்க்குறேன், கோழி செத்து கிடக்குது, குஞ்சு மட்டும்தான் பொரிச்சிருந்தது. 2 நாள் கழித்து எங்கள் வீட்டில் இருக்கிற அக்கம் பக்கத்தில் இருக்கிற பாட்டி எல்லா பெரியவங்களெலாம் கேட்கும்போது சொல்கிறாங்க, கண்ணு திருஷ்டி பட்டிருக்கோம் அப்படின்னு. இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, நம்மளுக்கு வர வேண்டிய விஷயங்கள் அதுக்கு போயிடுது. இதனாலேயே நான் விலங்கு வளங்க அப்படின்னு அவங்கள்ட்ட ஒரு சஜஷன் பண்ணுறேன். விலங்கு கண்டிப்பாக வளங்க, வளர்க்காமல் விட்டுறாதீங்க. சின்னதாக ஏதாவது ஒரு மீனாவது வாங்கி வளங்க. இதுதான் என்னோடய முதல் ஃபார்ம். ஈரோட்டுக்கு வரும்போது என் ஊர்லேருந்து இருந்த எல்லா பேர்ட்ஸையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே நான் ரெடி பண்ண ஃபார்ம் இது தான். ஒரு மாறி படம் மாரி சின்னதாக ரெடி பண்ணேன். அங்கங்கேயும் மாட்டி கீட்டி ரெடி பண்ணி தான் இந்த அளவுக்கு கொண்டு வந்தேன். அடுத்தது என்னென்னா சப்போர்ட்.
ஒரு சப்போர்ட் இல்லைன்னா உங்களால் எதுலேயுமே சாதிக்க முடியாது. கான்ஃபிடென்ட் இருந்தாலுமே சப்போர்ட் இருக்கணும். நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக ஒரு பையன்ட்டு போய் ஏதாவது கேட்பீங்க, இப்போ என் நண்பன்ட்டே கேட்குறேன், டே நான் புறா வளர்க்கலாமாடா அப்படின்னு கேட்டால், டே வேணாண்டா அது ஒன்று செட் ஆகிற அப்படின்னு சொன்னோன்னா நம்ம மனசில் அளவில் நம்ம பாதிச்சிருவோம். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆளுங்க நமக்கு வேணும். நான்லாம் எனக்கெல்லாம் திட்டத்தட்ட ஒரு 10 கால், ஒரு நாளைக்கு 10 காலாவது வந்துடுது எனக்கு. வரும்போது நான் கண்டிப்பாக சொல்கிறேன், வளங்க உங்களுக்கு மனநிம்மதி வரும் அப்படின்னு நான் சொல்லி தான் வளர்க்க சொல்கிறேன். யாரும் பெரிய ப்ரீடராக ஆகுங்க அப்படின்னு சொல்ல, மனநிம்மதி வரும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு இன்வால்மெண்ட் வந்துடும் அப்படிங்கிறத சொல்லி தான் நான் வளர்க்க சொல்கிறேன். இதில் என்ன ஒன்றுனா, என் பையன் இப்போ செல்லை நோண்டிக்கிட்டே இருந்தான் சின்ன வயசில், இப்பயும் குழந்தை தான், குழந்தையிலே நோண்டிகிட்டு இருக்கும்போதே செல்லை நோண்டக்கூடாதுன்னு சொல்லி இந்த பெட்டு உள்ளார் வந்தேன். இப்போ குருவிக்கு நான் தீனி கொடுக்குறது எல்லாத்தையும் பார்த்து அவன் அதை தான் பண்ணுறான். காடை வளர்க்குறோம், கோழி குஞ்சு வளர்க்குறோம், எல்லாத்தையும் அதை பிடிச்சிட்டு அதை தான் விளாண்டுட்டுருக்கான். வச்சு எனக்கு வந்து அந்த செல்லுக்குள்ளே போக மாட்டான். இப்போ இருக்க கால பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா, பேரண்ட்ஸுக்கு சொல்கிறேன், இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு அனிமல்ஸ் வாங்கி கொடுங்க, ஏதாவது ஒரு பெட்டாக வாங்கி வளர்க்க சொல்லுங்கள், முழுசாக அதில் போயிடுவாங்க, இந்த துறைக்குள்ளே வரமாட்டாங்க. எதில் சிஸ்டம் ஹேங்கரி பேடு இந்த இதெல்லாம் சொல்கிறாங்களே அந்த கேம்ஸ்க்குள்ளே வரமாட்டாங்க. அவுட்டோர் கேமுக்கு அனுப்பிச்சிட்டு போவாங்க, கேம்ஸ் போயிடாமல் விட்டுறாதீங்க. அவுட்டோர் கேம்ஸுக்கு எக்ஸசைஸ் பண்ண சொல்லுங்கள், ஃப்ரீ ஹேண்ட் எக்ஸசைஸு, கிரிக்கெட்டு, வாலிபால், ஃபுட்பால் எதுவுமே கேம்ஸுக்கு போங்க. அதுக்குள்ளே வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா நடுவில் ஒரு பெட்டு வாங்கி வளங்க, உங்களுக்கு நல்ல ஒரு கை கொடுக்கும், மன நிம்மதி வரும் கைஸ். நீங்கள் மன நிம்மதி வேணும்னா கண்டிப்பாக பெட்டு வாங்கி வளங்க. பிஜிஎன்லாம் நான் வளர்க்கவே கூடாதுன்னு இருந்தவன், என் நண்பன் தான் எனக்கு வளர்க்க சொல்லி கொடுத்தான். அவனால் தான் இவ்வளோ பெரிய பெட் பிஜிஎன் ஃபார்ம் உருவாக்கியிருக்கேன், லாஃப்ட் உருவாக்கியிருக்கேன். எனக்கு உண்மையாலுமே அது பறந்து ரவுண்ட் அடிக்கும்போது எனக்கு ஒரு மனசு நிம்மதியாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா நான் வந்து இரும்பு வாங்கி செய்யும்போது, இதுதான் என் மாமனார், இவர் வந்து ஆக்சுவலாக தங்க வியாபாரம், ரொம்ப நல்ல ஒரு கேரக்டர். எனக்கு நான் லவ் மேரேஜ் தான், எனக்கு நல்லா சப்போர்ட்டு. இந்த பிங்க் கலர் டிஷர்ட் வந்து எங்கள் அஜய், என் அத்தை பேரவன், என் சொந்த அத்தை பேரன், என் பையன்தான், அவனுக்கும் என் பையன் முறை தான். அவன் வந்து மேஸ்திரி, அவன் மேஸ்திரி கிடையாது, இவன் அஜயோட ஃப்ரெண்டு, சின்ன வயசு ஃப்ரெண்டு நந்தா. எனக்கும் அவனை சின்ன வயசுலேருந்து தெரியும். அவன் கருமத்தம்பட்டிலேருந்து இங்கே வர வச்சு அந்த ஃபார்மை ரெடி பண்ணோம். என் மாமனார் தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. எங்கள் அப்பா ஏன் சப்போர்ட் பண்ணலைன்னா, அவங்கவுங்க பையன் வந்து பெரிய துறையில் போகணும்னு அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்கும்ல அவங்கவுங்க அப்பாவுக்கும். அதனால் எங்கள் அப்பாவுக்கு வந்து நான் வாத்தியார் வேலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்டார். அதுமாரி ஆசைப்பட்ட மாரி நான் வாத்தியார் வேலைக்கு போனேன். குருவிலாம் ஏண்டா வளர்க்குற, அதுவும் இந்த காக்டெயிலை பார்த்து சுடுகாட்டு குருவின்னு சொன்னார், அப்படிலாம் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த கொரோனா டைமில் ஈரோடு நான் வந்ததுனால அவருக்கு அங்கே ஜெயங்கொண்டத்தில் இருக்கிறதுனால அவருக்கு தெரியாது. நான் இங்கே இருக்கிறதுனால எதையோ பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு விட்டதுனால இங்கே கொஞ்சம் நல்லபடியாக நான் போயிட்டுருக்கு, ரன் பண்ணுறேன். என் மாமனார் ஆக்சுவலாக இப்போ இல்லை, எனக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டு அவருக்கு பிளட் இது கேன்சர் வந்துருச்சு, லங்ஸ் கேன்சர் வந்துருச்சு, இறந்துட்டார். இந்த பற்ற வைக்கிற மிஷின் வாங்கி பற்ற வச்சதுனால அந்த ஆவி உள்ளார போனதுனால அப்படியே வந்துருச்சு. ஓகே, அதை விட்டுருவோம். பார்த்திங்கன்னா எனக்கு நல்லபடியாக கொஞ்சம் மூவபிள் ஆகிட்டுருக்குது. இப்போ நான் கேஜ் மேக் பண்ணுறதுனால எனக்கு கேஜ் நல்ல மூவபிள். இந்த கொரோனா டைமில் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஹானஸ்ட்டாக சொல்லணும் ஒரு 20,000 ரூபா எனக்கு ப்ராஃபிட் வந்துருக்குது ப்ரோ கைஸ். பேர்ட்ஸில் பார்த்திங்கன்னா மாதம் ஒரு 4 ரூபா 3 ரூபா வந்துட்டுருக்குது, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லபடியாக போயிட்டுருக்குது. நீங்கள் வளர்க்கலாம், தாராளமாக வளர்க்கலாம், எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் முழு ஈடுபாடாக பண்ணுங்கள், யாரோட சப்போர்ட் இல்லாமல் பண்ணவே முடியாது உங்களால். வீட்டுக்காரவங்களுக்கெலாம் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், ஒய்ஃபுக்கெலாம், ஹவுஸ் ஒய்ஃபுக்கெலாம், இப்போ ஹஸ்பண்ட் வேலை செய்கிறாங்களா, அவங்க கூட நீங்களும் கொஞ்சம் கொஞ்சம் வேலை செய்யுங்க. ஏன் இதை மாரி நான் சொல்கிறேன்னா, கண்டிப்பாக அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ கொரோனா டைமில் வெளியில் வேலையில் இருக்காது, அவங்களுக்கு இந்த விஷயத்தை செஞ்சிங்கன்னா உங்கள் சப்போர்ட் அவங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். ஏன்னா பின்னாடி வந்து ஒரு சப்போர்ட் இல்லாமல் நம்மளால் மேலே போக முடியாது. எங்கள் என்னை பொறுத்தவரைக்கும் என் வீட்டுக்காரங்க எனக்கு முழு சப்போர்ட் கொடுக்குறாங்க, நல்ல சப்போர்ட் பண்ணுறாங்க. எனக்கு வந்து டெய்லியும் வந்து எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க, அது வீடியோலாம் சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக நீங்களும் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கும், சரிங்களா? உங்களுக்கு ஒரு மன நிம்மதி, ஒரு மனசு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். காலையில் ஏஞ்சோன்னே இந்த வேலை அந்த வேலை அந்த வேலை இந்த வேலைன்னு கரெக்டாக உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. உங்களுக்கு கரெக்டாக ஒரு விலங்கு ஒருங்கிணைத்து பண்ணி மாரி உங்களுக்கு கரெக்டாக நான் அமைச்சிருக்கிறேன். எங்கள் இதில் நான் ஆக்சுவலாக என்ன பண்ணுவேன்னா, வந்தோடனே காடைக்கு புறா ஒரே ஒரு கேஜில் வச்சுருக்கிறேன், அந்த ப்ரீடிங்க்காக அந்த 2 கேஜை சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கு தீனி தண்ணி வைப்பேன். மீனுக்கு தீனி இது மீன் வளர்க்குறேன், அது என்ன மீனா கப்பீஸ் மீன் வளர்க்குறேன், அவங்களுக்கு தீனி போடுவேன். அப்புறம் புறா கேஜை சுத்தம் பண்ணி முடிச்சுட்டு பேர்ட்ஸ் ஃபார்முக்கு வந்துடுவேன், அப்படியே சுத்தம் பண்ணுவேன். அப்படியே ரொட்டீன் கரெக்டாக இருக்கும் கைஸ். எனக்கு வந்து உண்மையாக சொல்கிறேன், மன நிம்மதியோடு இருக்கிறேன், நோய் இல்லாமல் இருக்கிறேன், நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம்னு சொல்லுவாங்க. நல்லபடியாக இருக்கிறேன், நல்லா என்ஜாய்ஃபுல்லாக இருக்கிறேன். என்கிட்ட ஸ்ரீலங்காலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணார், இந்த பெட்டு தமிழ் தான், லைட்டாக தமிழ் பேசினார். பேசும்போது இந்த பெட்டுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் பேசுகிறதுலாம், இதை நான் வச்சா எனக்கு ப்ராஃபிட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்க. நான் ஒரே வார்த்தையிலே சொன்னேன்,
ப்ராஃபிட்டாக செய்யாதீங்க சார், மன நிம்மதியோடு செய்யுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். நான் ஆக்சுவலாக 10 வருஷமாக இதில் இருந்து இப்போ தான் நான் கொஞ்சம் சம்பாதிக்க கற்றுக்கிட்டு இருந்தேன், சம்பாதிக்கிறேன், இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என் தம்பி கூட சேர்ந்து நான் இன்னொரு விஷயமும் பண்ணுறேன் கைஸ், ஃபுட் ஃபீடரு சலங்கரிங்கு பிஜிஎனுக்காக, பிஜிஎன் சலங்கரிங்கு நம்ம பேர்ட்ஸுக்கு லெக் ரிங்கு எல்லாமே நான் ரெடி பண்ணி விற்றுட்டுருக்குறோம், அதுவும் எங்களுக்கு கை கொடுக்குது. அப்புறம் கேஜ் மேக் பண்ணுறேன், அப்புறம் பேர்ட்ஸ் விற்கிறேன், அப்புறம் வந்து எங்கே கேஜ் செய்ய சொன்னாலும் அங்கே வந்து கேஜ் செஞ்சு கொடுக்குறேன், அதனால் அந்த ஃபீல்டெலாம் போயிட்டுருக்குது. இதேமாரி ஸ்ரீலங்கா கேட்கும்போது, ஸ்ரீலங்கா சார் கேட்கும்போது நான் இந்த விஷயத்தை சொன்னேன், உடனே அவங்க ஓ அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு 5 பேர் மட்டும் வாங்கி எனக்கு உண்மையாலுமே ஆன்லைன்லேயே இருக்காருங்க, ஆன்லைன்லேயே என்கிட்ட கேட்டு பண்ணுறாரு. நானும் எந்த விஷயமும் இல்லாமல் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் அவருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லாமல். சேலத்தில் ஒரு போலீஸ்கார், அவரும் சேனலில் பார்த்துட்டு சப்ஸ்கிரைபர் தான், அவரும் ஃபின்சர்ஸை பற்றி கேட்டார், அப்புறம் அவருக்கு ஒரு ஐடியா கொடுத்தேன், ஃபின்சர்ஸ் கரெக்டாக ஒரு ப்ரீட் ஆகிட்டு நல்லபடியாக போயிட்டுருக்கு கைஸ். நீங்கள் யார் என்கிட்ட டவுட் கேட்டாலும் நான் கண்டிப்பாக சொல்கிறேன், சொல்ல மாட்டேனா சொல்ல மாட்டேன், ஆனால் வந்து அது ஒரு பிஸ்னஸ்ன்னு பார்த்து செய்யாதீங்க, ஒரு உயிருள்ள பொருள் அது, அதனால தான் பார்க்கணும். அது நம்ம வந்து பணம் போடுறது ஒரு பட்சம் இருந்தாலும் உயிருள்ள பொருள் போடுறோம், அதனால் அதை வந்து கரெக்டாக பாருங்கள். ஏன் ஒரு சின்ன சாம்பிள், ஏன் இது வந்து என்னோடய வீடியோ, ஃபுல் வீடியோவும் வியூவும் வந்துட்டுருக்கும், நீங்கள் பாருங்கள். என்னோடய தம்பி ஒருத்தர், கவின்னு ஒருத்தர் இருக்கார், பேட்மிண்டன் பிளேயர் தான், அவரும் கோச்சாக இருக்கார், அவருக்கு திருநெல்வேலியில் நான் போய் செட் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கேன், 1.5 லட்சம், 1.5 லட்சத்துக்கு பேர்டு வாங்கி, அது பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் லாஸ் ஆகிட்டோம், ஒரு ப்ரீடர்னு சொல்லி ப்ரீடர்ட்டேருந்து எடுத்தோம், கொஞ்சம் நான் சறுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நானே இவ்வளோ வயசு இருந்தோம், கொஞ்சம் அனுபவம் இருந்தும் கொஞ்சம் சறுக்கிட்டேன், நல்ல ப்ரீடிங் பேர் நினச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம், ஒரு தெரிஞ்சவங்க அப்படின்னு எடுத்துகிட்டு வந்துட்டோம், கடைசியில் பார்த்தா கொஞ்சம் லாக் ஆகிட்டேன், அதில் யாரையும் நம்ம குத்தமும் சொல்ல முடியாது, நான் ஏமாந்துட்டேன்னு தான் சொல்லணும், கொஞ்சம் லாஸ் ஆகிட்டேன். பார்த்தீங்கன்னா ஒரு 70 பேர் எனக்கு வந்து திட்டத்தட்ட செட் ஆகலை. அதுக்கப்புறம் வந்து ப்ரீடிங்கெல்லாம் பிரித்து போட்டு நிறையா அடி வாங்கி செத்து போய் அப்படி இப்படிலாம் இருந்து இப்போ ஒரு 30-40 பேர் செட் பண்ணியிருக்கிறோம், அது ஒரு பண்ணிகிட்ருக்குறோம். அவனும் பார்த்திங்கன்னா முழுசு இதிலே தான் இறங்க போகிறான், அடுத்தது ஒரு காக்டெயில் 5 பேர் கேட்டுட்ருக்கான், அது போட்டு முடித்தோடனே ஃபின்சர்ஸை மட்டும் ஃபேன்சி ஃபின்சர்ஸில் போய்க்கலான்னு அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான் கைஸ். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, முழுசும் சொல்கிறேன், இந்த ஃபீல்டை இறங்கிறதுக்கு முன்னாடி எந்த விலங்காக இருந்தாலும் சரி, கோழியாக இருந்தாலும், நாய் டாக் பிஸ்னஸாக இருந்தாலும், ஆடு மாடு பிஸ்னஸாக இருந்தாலும், எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் குறைஞ்ச பட்சத்தில் போட்டு அதிக லாபம் போடணும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் அதை சொல்ல மாட்டேன், குறைஞ்ச பட்சத்தில் அமௌண்ட்டை போடுங்க, ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க, மன நிம்மதி வந்தோன்னே அதில் நீங்கள் தெளிவாக கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து உள்ளார பூந்து நீங்கள் உங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக காமிங்க, ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது, ஓகேங்களா. மேலும் திரும்ப சொல்கிறேன், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பேர்டு வாங்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கணும், அனுபவத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் அமையணும், அவங்கள்டேருந்து பேர்ட்ஸ் எல்லாமே லைனேஜ் மாற்றி போட்டு நீங்கள் அதுலேருந்து ஒரு நல்ல ஒரு ஹீல்டு எடுத்து கண்டுபிடிச்சி எடுத்துட்டிங்கனாலே நீங்கள் எதுலேயுமே கவலைப்பட வேணாம், எதுக்குமே கவலைப்பட வேணாம், கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல ஒரு ப்ரீடராக ஆகிடலாம். அதுக்கு நான் வந்து முழுசும் நான் கைட் பண்ணுறேன். ஈரோடு சர்க்கிளில் உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகம் இல்லை, ஏதாவது ஒரு பேர்ட்ஸ் ப்ரீடர் பார்க்கணும் எதாக இருந்தாலும் என்ன நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், நான் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி பண்ணுறேன், ஓகேங்களா. ஓகே, இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன். ஒரு சார் வந்து டிவார்மிங்கை பற்றி போட சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக நான் போடுவேன், எனக்கு கொஞ்சம் அந்த கேஜ் மேக்கிங் எனக்கு ஒரு பெரிய பல்க் ஆர்டர்லாம் வந்துருச்சு கைஸ், அதனால் கொஞ்சம் நான் அந்த வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு. இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறம் இப்போ 3000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க, அதுக்கப்புறம் தான் என்னால் போட முடிஞ்சது, அதனால் ஒரு சாரி கேட்டுக்கிறேன், மிகப்பெரிய ஒரு சாரி, யாரும் தப்பாக நினச்சிக்க வேணாம், இதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ தான் நான் காடை வாங்கி விட்டுருக்குறேன், இது ஏன்னா முட்டை வந்து என் குழந்தைங்களுக்கு முட்டை கொஞ்சம் சாப்பிட வைக்கலாம் அப்படின்னு, கோழி என்னால் நாட்டுக்கோழி வளர்க்க முடியாது, ஏன்னா பக்கத்தில் இடம் கிடையாது. எனக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு இது, ஈரோட்டில் யாராவது பார்த்தீங்கன்னா ஒரு 10 சென்ட் யாராவது விற்றீங்கன்னா, 10 சென்ட் கொடுக்குற மாதிரி இருந்தீங்கன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் வாங்கிக்கிறேன். இதையும் நான் பதிவேற்ற ஏன் பண்ணுறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, எனக்கு ஒரு 10 சென்ட் வேணும், யாரையும் எனக்கு தெரியாது, நீங்கள் தான் எனக்கு ஃபேமிலி, நீங்கள் இந்த 3000 பேர் தான் எனக்கு ஃபேமிலி, அந்த ஃபேமிலிக்கிட்ட தான் நான் சொல்ல முடியும், அதெல்லாம் இந்த ஃபேமிலிக்கிட்ட நான் கேட்குறேன். ஹீரோ சர்க்கிளில் யாராவது இருந்தீங்கன்னா எனக்கு ஒரு 10 சென்ட் எங்கேயாவது விற்கிறமே இருந்தால் எனக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது விற்கிறமே இருந்தால் எனக்கு கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன், கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் வாங்கிக்கிறேன். ஏன்னா நான் ஒருங்கிணைத்து பண்ண வைக்கணும்னு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசை இருக்குது கைஸ், கண்டிப்பாக நான் வைப்பேன். ஏன்னா நம்ம வயசான காலத்தில் நமக்கு ஒரு மன நிம்மதியோடு நோயில்லாத வாழ்வு, அந்த குறையற்ற செல்வம், அந்த ஒரு பழமொழி கீடாக நான் போய் இருக்கணும்னு ஒரு ஆசைப்பட்றேன்.
உங்களோட சப்போர்ட்னால அதுவும் எனக்கு நடக்கும்னு நான் நம்பிக்கை வந்துருச்சு. எனக்கு நல்லாவே நம்பிக்கை வந்துருச்சு. ஏன்னா நான் வந்து ஒரு சொல்லணும்னா இந்த வீடியோ ஓப்பன் பண்ணும்போது, சேனல் ஓப்பன் பண்ணும்போது 500 பேர் 300 பேர் அப்படிலாம் இருக்கும்போது ரொம்ப மனசு கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து கேஷுவலாக இருந்துட்டேன். எங்கள் வீட்டிலலாம் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, நீ ஒரு நாள் பெரிய ஆள் ஆகும் அப்படின்னு. திடீர்னு எனக்கு நல்ல ஒரு ப்ரொமோட் கிடச்சி நல்லபடியாக எனக்கு ரன் ஆகிட்டுருக்குது, எந்த பிரச்சனையுமே கிடையாது. இப்போதைக்கு பிஜேன்னு பார்த்தீங்கன்னா ரோமர் சிக்கு, நல்லபடியாக ரோமர் ஈரோட்டில், எனக்கு ஈரோட்டில் பாலா ரோமர் சிக்குன்னு பப்ளிஷிட்டி ஆகிட்டுருக்குது, நல்லா மூவபிள் ஆகிட்டுருக்குது. பிஜே லாஃப்ட்டும் எனக்கு செட் ஆகி அது உள்ளார காக்கா போகாமல் நல்லபடியாக போயிட்டுருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. அதான் ஒரு ஒரு விஷயம் பண்ணும்போது தான் ஒரு அனுபவம் வரும்னு சொல்லுவாங்களே, அந்த அனுபவத்தை தான் நான் கற்றுக்கிட்டேன். அந்த அனுபவத்தை கற்றுக்கிட்டதுனால தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், 4 கொலையை பண்ணாதான் ஒரு டாக்டர்னு ஒரு பழமொழி கூட இருக்குதுல்ல, அதேமாரி தான் நான் நிறைய பேர்டஸு செத்து போச்சு நம்மக்கிட்ட, ஒரு யாரும் கைட் பண்ண முடியாத அளவுக்கு. அதனால் அப்படி கற்றுக்கிட்டு அப்படி வந்து அடித்து பிடிச்சி உத வாங்கி கிதை வாங்கி அப்படி மேலே வந்து இந்த அளவுக்கு நான் ரெடி ஆகிட்டேன். இப்போ தான் நான் அசோலா போட்டிருக்கிறேன். அவங்களுக்கு பாருங்கள் அசோலாவுக்கு எப்படி மறைவுலாம் பண்ணி. இதுக்குள்ளே இப்போ கீழே பார்த்தீங்கன்னா சாணம் கரைச்சி ஊற்றியிருக்கிறேன். சாணமும் வேப்பிலையும், அந்த வேப்பிலை தண்ணியில் சாணத்தை போட்டு மொழுவியிருக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போதைக்கு நல்லபடியாக போயிட்டுருக்கு கைஸ். நீங்கள் கண்டிப்பாக எடுத்து ரன் பண்ணுங்கள், கொஞ்சம் பிஸ்னஸாக பண்ணுற மாரி பண்ணுங்கள், கொஞ்சமாக அமௌண்ட்டு போடுங்க, கொஞ்சம் பிஸ்னஸ்லேருந்து ஆரம்பிங்க, நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். இப்போ என்னென்னா இந்த விவசாயம் வந்து சார்ந்து எதுவுமே பண்ணுறதில்ல யாருமே. விவசாயம் சார்ந்து ஏதாவது கிராமத்தில் இருந்தீங்கன்னா விவசாயம் சார்ந்து கண்டிப்பாக பண்ணுங்கள். இதெல்லாம் கேஜ் மேக் பண்ணியிருக்கிறேன், கண்டிப்பாக பண்ணுங்கள், நான் உங்களுக்கு முழுசும் சப்போர்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே கைஸ், இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க அப்படிங்கிறதோட உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். உங்களுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்குறேன். ஓகே கைஸ். அப்புறம் ஒரு விஷயம் கைஸ் சொல்ல மறந்துட்டேன், இப்போ நீங்கள் வந்து யாராவது ஒரு டவுட் கேட்குறாங்க அப்படின்னா அவங்கள வந்து கிளியர் பண்ணி விடுங்க, மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுங்க, டிஸ்என்கரேஜ் பண்ணவே பண்ணாதீங்க தயவுசெய்து. இந்த துறையினுள்ள எந்த துறையாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்துருங்க, டிஸ்என்கரேஜ் பண்ணவே பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஏன்னா நம்மளை மாரி தான் எல்லாருமே இருப்பாங்க, அதனால் பிகினர்லேருந்து தான் வருவாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம வந்து சொல்லி கொடுத்து இந்த ஃபீல்டில் கொண்டுட்டு போவோம். நம்ம கையை பிடிச்சி அழைச்சிட்டு போகிற மாரி நம்ம அழைச்சிட்டு போவோம் எல்லோரையுமே. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.